சர்வீஸ் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பல பேர் தெரிஞ்சிருக்கோம், எஸ்பி திருநெல்வேலியை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க பிரச்சனைகளும் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் ஓரளவு என்னால் கணிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் கொரோனா. எந்த அளவுக்கு முடியுமோ அதை நம்ம தடுத்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம இது இந்த இந்த ஒரு தாக்கத்தை குறைக்கணும். அதுதான் நம்மளுடைய முதல் முயற்சியாக இருக்குது. அதுக்கு போலீஸ் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செய்யணும். எல்லாத்தோடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்தணுங்கிறது கிடையாது, நோயை கட்டுப்படுத்துக்காக தான் இந்த நடவடிக்கைகள். அதை வந்து தவிர புரிஞ்சிக்கூடாது. ரெண்டாவது இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் ப்ராப்ளம்ஸு, க்ரைம் இஷ்யூஸ், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டடி பண்ணி என்னோட அஷூரன்ஸ் என்னென்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு முடியுமோ மக்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு சூழ்நிலையும் ஒரு அமைதியான ஒரு திருட்டுத்தனம் இல்லாமல் ஒரு ரவுடிசம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதற்கு கட்டாயம் நம்ம முயற்சி எடுப்பேன். பெரிய ப்ராமிஸ்லாம் நான் பண்ண வரும்ல, பட் ஐ டேக் சின்சியர் எஃபர்ட்ஸ். என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் பப்ளிக் சைடில் இப்போ கொரோனானால டைரக்ட் இன்ட்ராக்ஷன் கிடையாது, அப்படி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா டைரெக்டாக பப்ளிக் கிரீவன்சஸை டைரெக்டாக கேட்டு அதை வந்து ஒரு பெட்டிஷன் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் செல் மாதிரி ஒரு மனு கொடுத்தா அதை அதோடைய எண்ட் வரைக்கும் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணுங்கிறது எனக்கு பிடிச்சமான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் இந்த டைரக்டாக இந்த பெட்டிஷன்ஸ் ரிசீவ் பண்ணி அதுக்கான தீர்வுகளும் தரப்படும் என்று சொல்ல வருகிறார். என்ன சொல்ல வருகிறேன்னா இந்த கந்துவட்டி பிரச்சனையும் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பிரச்சனையும் வர்றதுக்கு மெயின் காரணம் கொடுக்குறக்கு பணத்துக்கும் வாங்குகிற பணத்துக்கும் எந்த விதமான ரெக்கார்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே சீட்டில் எழுதி கொடுக்கறதுனால லீகலாக டீல் பண்ணும்போது இல்லை சில சிக்கல் வருது. ஸோ இல்லீகலாக இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கோர்ட்டு கொண்டு போனாலும் அவங்க மேலே வழக்கு தொடர்ந்தாலும் அதுக்கான ஆதாரங்கள் தேடுறதுல கஷ்டமாக இருக்குது. ஸோ லீகல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால மக்கள் வந்து இந்த மாதிரியான இல்லீகல் இந்த குரூப்பிசம் சின்ன சின்ன நிறுவனத்தை காசு வாங்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்படி நீங்கள் வட்டி கட்டி அதிகமாக கொடுக்குறீங்க, கந்து வட்டி வாங்குறீங்க கொடுக்குறீங்க, அதுக்கான ஆதாரங்கள் கட்டாயம் வேணும். ஒரு அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்க, இவ்வளோ காசு ட்ரான்ஸாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் ஒன்லி கேஷ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது லீகலாக நம்ம வந்து சரியாக ப்ரொசீட் பண்ண முடியாது. மக்கள் ஏறாமல் இருந்தீங்கன்னா அது பெட்டர். அதுக்காக வி வில் நாட் டேக் ஆக்ஷன்ஸ் அல்ல, இங்கெல்லாம் எங்களுக்கு தெரிய வருதோ வி வில் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய இடங்களில் நடவடிக்கை டெஃபினட்டாக இருக்கும். சிசிடிவி கேமராஸ் இப்போ நம்மளுடைய மாடர்ன் போலீஸிங்கில் வந்து கேமராஸ் எந்த அளவுக்கு அதிகமாக பொறுத்துறமோ அந்த அளவுக்கு நல்லது. அதை வந்து எல்லாத்துலேயும் ஜாஸ்தி பண்ணிட்டு வராங்க. நம்ம சென்னையிலலாம் ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முயற்சி டெஃபினட்டாக கூட்டு தான். எங்கெங்கெல்லாம் நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எங்களுக்கு உதவியாக இருக்கு. ஸோ பப்ளிக் வந்து கவர்மெண்ட் சைடில் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பப்ளிக் வந்து அவங்களோட வீடுகள் முன்னாடி அவங்க பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமராஸ் எங்கெல்லாம் போடுறாங்களோ ஒரு கொலையோ இல்லாட்டி ஒரு க்ரைம் நடந்தாலும் அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரொம்ப க்ரைம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் யாராரும் முடியுமோ இயலுமோ பப்ளிக் இடங்களில் இல்லாட்டி அவங்க வீடுகள் முன்னாடியோ கடைகள் முன்னாடியோ சிசிடிவி கேமராஸ் போட்டாங்கன்னா அதோடய ஃபுட்டேஜ் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கிடைக்கிற ஃபண்ட்ஸுக்கு எழுதியிருக்கோம். ஸோ அதிகமான ஃபண்ட்ஸ் வர்றப்போ நம்ம எங்கெல்லாம் போட முடியலையோ அங்கெல்லாம் ஜாஸ்தி பண்ணோம். டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் நாளில் சிசிடிவி கேமராஸ் வந்து எல்லாத்தையும் ஜாஸ்தி போடுத்துவோம். கம்யூனிட்டி பேஸ்ட் இஷ்யூ இது ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் சரி திரு சரகத்துக்கும் சரி ஒரு புதுசாக புதிய ஒரு இஷ்யூ இல்லை. நான் டிஎஸ்பி இருக்க காலத்துலேருந்து இந்த இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. இது ஒரு கல்ச்சரல் மாற்றங்கள் வந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. முந்தி இருக்க ஒரு அந்த அளவுக்கான கொடூரங்கள் இல்லாட்டு கூட அந்த சம்பவங்கள் நடக்க நம்ம பார்க்குறோம். ஸோ கம்யூனல் பேசிஸில் பொறுத்தவரையும் போலீஸோடைய ரோல் என்னென்னா மக்களுக்கு ஒரு என்ன தெரிய மாட்டேங்கன்னா போலீஸ் வந்து எந்த கேஸ் நடந்தாலும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி நடுநிலைமை இருந்து கம்யூனிட்டி பார்க்காம
ஆக்ஷன் எடுக்கிறதுல நாங்கள் உறுதியாக இருப்போம். அதை ஒன்றும் இல்லை. அதுவும் ஜுடிஷியல் டிலே, கோர்ட்டில் போய் அவங்க இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய கோர்ட் கேஸ் நடக்க போகிற டைம் ஆகிறதுனால இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸு கொஞ்சம் ஜாஸ்தி நமக்கு வந்து ஆக்ஷன் எடுக்காத மாதிரி தோணுது. பட் டெஃபினட்டாக எல்லா மர்டர் கேசஸ் எல்லா கிரேவ் கேசஸும் மந்த்லி பேஸில் ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க. அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த விதமான போலீஸ் சைடில் குறைபாடு இருக்காது. டெஃபினட்டாக போலீஸ் சைடில் ஒரு ஸ்டேபிளாக ஒரு நியூட்ரலான பாலிசி இருக்க தான் செய்யும். அது யாராவது மீறினாங்களோ அந்த மாதிரி காவலர் தான் நடவடிக்கை எடுக்கும்.